இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்ட் டூ. நாம் தினம் தினம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் யார் யார் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. அதோடைய பார்ட் டூ வீடியோ தான் இது. லேர்ன் தி ஃபேக்ட். நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. நம்மளுடைய ஏடிஎம் கார்டில் பணம் இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்மளுடைய ஒருவரோட ஏடிஎம் கார்டுக்கும் ஒரு பின் நம்பர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த 4-digit பின் நம்பர், அப்படிப்பட்ட இந்த 4-digit பின் நம்பரை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜேம்ஸ் குட்ஃபெலோ அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. நாம் தினம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு இது அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய பணம் சேஃப்டியாக இருக்கிறதுக்கும் பயன்படுத்துறதுக்கு எளிதாக இருக்கிறதுக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு தான் இது. இது வந்து 1966 ஜேம்ஸ் குட்ஃபெலோ அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்ததாக இருக்கிறது MP3 ஃபார்மேட். பெரியதாக இருக்கிற ஃபைல்களை சின்னதாக ஆக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த MP3 ஃபார்மேட். ஒரு MP4 வீடியோ இருக்குது அப்படின்னா அது MP3-ஆக மாற்றும் பொழுது அதோடைய ரெசல்யூஷன் அப்படியே இருக்கும், ஆனால் அதோடைய சைஸ் மட்டும் கம்மியாகும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பல மக்கள் பல விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த MP3 ஃபார்மேட்டை. இவ்வளோ முக்கியமான இந்த MP3 ஃபார்மேட்டை ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு குழு, ஒரு பெரிய குழு தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. சூடாக இருக்கிற பொருளை சூடாக வச்சுக்கிறதுக்கும் சில்லுன்னு இருக்கிற பொருளை சில்லுன்னு வச்சுக்கிறதுக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த தெர்மோ ஃப்ளாஸ்க். ட்ராவலிங் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு மிக யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த தெர்மோ ஃப்ளாஸ்க். அப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஃப்ளாஸ்க்கை யார் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ஜேம்ஸ் ரீவர் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சார். மிக மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு இல்லையா? இது ஒரு பக்கம் இருக்க, நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் பயன்படுத்திய எல்லார்கிட்டேயும் இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னா இந்த மாடர்ன் பென்சில் தான். இந்த மாடர்ன் பென்சில் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய பென்சில் தான். அதுக்கு பின்னாடி ஒரு ரப்பர் வைக்கலாம் அப்படின்ற யோசனை வந்து முத முதல்ல ஹைமேன் லிப்மேன் அப்படின்றவருக்கு தான் வந்தது. மிக மிக புத்திசாலித்தனமான ஒரு கண்டுபிடிப்புன்னே சொல்லலாம் இல்லையா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பெண்டபிள் ஸ்டா. பெண்டபிள் ஸ்டானா ஒன்றும் இல்லை, நம்மளோட நார்மல் ஸ்டா வந்து நேராக இருக்கும், அதே கொஞ்சம் வளைச்சி நெளிச்சு சாப்பிட்றதுக்கு மிகவும் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடியது தான் இந்த பெண்டபிள் ஸ்டா. இளநீர் கடையிலேருந்து ஜூஸ் கடையிலேருந்து எல்லா கடைகளிலும் நம்ம பார்க்கக்கூடியது தான் இந்த பெண்டபிள் ஸ்டா. சில காலமாக மிக மிக பிரபலமாக இருந்த ஒரு ஸ்டா, ஃபேஷனாக இருந்த ஸ்டா அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த புத்திசாலித்தனமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டு யார் அப்படின்னா ஜோசப் ஃப்ரெட்மேன் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சார். நம்ம எல்லாருமே கண்ணாடி பார்த்துருப்போம், அதில் பிரதிபலிக்காத கண்ணாடியை யாராவது பார்த்துருக்கீங்களா? புரியல. கண்ணாடி, ஒரு கண்ணாடியை கையில் எடுத்துகிட்டு அதில் டார்ச் லைட் அடித்தோம் அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் நடக்கும், அதாவது அந்த லைட் ரேஸ் வந்து நாலா பக்கமும் சிதறி அடிக்கும். அப்படி இது மாதிரி சிதறி அடிக்காமல் ஒரு கண்ணாடியை, நான் ரிஃப்ளெக்டிவ் கிளாஸ் ஒன்று இருக்கா, அப்படி ஒரு கிளாஸ் இருந்தது அப்படின்னா அது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கேத்ரின் பர் ப்ளோல்கேட் அப்படின்றவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. சில பேருக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், நான் ரிஃப்ளெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், இந்த நான் ரிஃப்ளெக்டிவ் கிளாஸுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ் மேலே நீங்கள் ஒரு லைட்டையோ இல்லை ஏதோ ஒன்று செலுத்துறீங்க அப்படின்னா அது அங்கே வந்து இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் வந்து நடக்காது. ஸோ அதுதான் இந்த நான் ரிஃப்ளெக்டிவ் கிளாஸுடைய ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நாங்கள் இவ்வளோ நாளாக இந்த நான் ரிஃப்ளெக்டிவ் கிளாஸை எங்கேயுமே பார்த்தது இல்லையே, இது எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போது நீங்கள் கையில் வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த ஃபோன்லேயே பயன்படுத்திருக்கிறாங்க. உங்கள் ஃபோனோடைய செல்ஃபி கேமராலையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களுடைய பேக் கேமராலையும் பயன்படுத்திருக்காங்க இல்லையா, அதுவும் நான் ரிஃப்ளெக்டிவ் கிளாஸ் தான். நீங்கள் படம் பார்க்குறதுக்கு தேட்டருக்கு போனீங்கனாலோ இல்லை உங்கள் சில பேர் வீட்லேயோ ப்ரொஜெக்டர் இருக்கும், அந்த ப்ரொஜெக்டர்ஸில் பயன்படுத்திருக்கிற கிளாஸும் இந்த நான் ரிஃப்ளெக்டிவ் கிளாஸ் தான். சரி நண்பர்களே, இன்றைக்கி இந்த பதிவில்